ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர். இன்னைக்கு நான் உங்களுக்காக ஒரு படம் எடுத்துட்டு வந்திருக்கிறேன் பாருங்க, பயங்கரமா உங்களை என்டர்டெயின் பண்ண போகுது. அதுவும் இதை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் இதுவும் உங்களுடைய ஃபேவரட் லிஸ்ட்ல வந்து ஆட் ஆக போகுது. அப்படி என்ன படம்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்லைனர் சொல்றேன் கேளுங்களேன். சின்ன வயசுலயே மிகப்பெரிய செஃப் ஆனவன் தான் அந்த படத்தோட ஹீரோ. ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, இவன் பண்ணாத தப்புக்கு போலீஸ் இவனை துரத்த, இவனும் தலைதெறிக்க ஓடி தண்ணிக்குள்ள விழுந்து டைம் டிராவல் பண்ணி ராஜா காலத்துக்கு வந்துடுறான். ஸோ இதுல பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பொண்ணுடைய உடம்புக்குள்ள தான் நம்ம ஹீரோ வந்திருக்கிறான். ஸோ புதுசா வந்து இந்த இடத்துல என்னென்ன பிரச்சனை எல்லாம் ஃபேஸ் பண்றான், அதுவும் அந்த காலகட்டத்துல ஃபேமஸ் ஆன செஃப்க்கும் நம்ம ஹீரோக்கும் பாத்தீங்கன்னா சமையல் போட்டியெல்லாம் வர ஆரம்பிக்குது. கடைசியில என்னாச்சு, மறுபடியும் நம்ம ஹீரோ ஃபியூச்சருக்கு வந்தானா, எப்படி வந்தான்ற கதையை ரொம்பவே சூப்பரா சொன்ன கதை தான் மிஸ்டர் குயின். சரி, அவங்க டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்டா படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஒரு செஃபா இருக்கிறான், ரொம்பவே சூப்பரா சமைப்பான், அதனாலயே ப்ளூ ஹவுஸ்ல வேலை பாக்குறான். அது என்னடா ப்ளூ ஹவுஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த யூஎஸ்ல ஒயிட் ஹவுஸ் இருக்குது இல்லையா, அதான் பிரசிடென்ட் இருக்கிற இடம். அதே மாதிரி இந்த கொரியால ப்ளூ ஹவுஸ். ஸோ இங்க தான் நம்ம ஹீரோ செஃபா வேலை பாக்குறான். இப்படி இருக்க ஒரு ஆபீசர் வந்து நம்ம ஹீரோ கிட்ட, டே தம்பி, இன்னைக்கு நைட்டு ஒரு பெரிய ஆபீசர் வர போறாரு, ஸோ அவருக்காக நீ தான் சமைக்க போற. அவருக்கு இந்த மீன் முள்னா ரொம்ப அலர்ஜி சரியா, அதனால நீ என்ன பண்றனா, மீன் முல்லை இல்லாத மாதிரி ரொம்பவே சூப்பரா சமைக்கிற சரியா அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு சமைக்க ஆரம்பிக்கிறான். என்ன எடுத்து பார்த்தா, முள் இருந்தா கூட பரவாயில்ல, அவர் வாயில இருந்தது மீன் பிடிக்கிற கொக்கி, அவ்வளவுதான். இத பார்த்து எல்லாருமே மிரண்டு போயிடுறாங்க. சோ பயங்கர கோவத்துல நம்ம ஹீரோவை தேட ஆரம்பிக்கிறாங்க. கட் பண்ண அந்த சைடு ஹீரோடைய அபார்ட்மெண்ட்டை காமிச்சா, அங்கேயும் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு போலீஸ் ஆபீசர் நம்ம ஹீரோவை பிடிக்கிறதுக்காக வராங்க. சோ உள்ள இருக்கிற நம்ம ஹீரோக்கும் பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி எல்லாமே தெரிஞ்சு போச்சு போல. சோ யாரோ நான் அந்த ப்ளூ ஹவுஸ்ல வேலை பாக்குறதுக்கு பிடிக்காம தான் இந்த மாதிரி வச்சிருக்காங்க, இவங்க கிட்ட மட்டும் மாட்டினோம்னா அவ்வளவுதான், இதை நம்ம பொய்ன்னு சொல்லி எப்படியாவது நிரூபிக்கணும், அதுக்கு நம்ம இங்க இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தப்பிக்க ட்ரை பண்றான். ஆனா அதுக்குள்ளேயே போலீஸ் ஆபீசர் உள்ள வந்து ஹீரோடைய கையை பிடிச்சிடுறாங்க. இருந்தாலும் இவன் விடாம ட்ரை பண்ணிட்டே இருக்கிறான். அதனால பாத்தீங்கன்னா மேல இருந்து பொத்துன்னு கீழே விழுறான். அப்படி இந்த ஸ்விம்மிங் பூலுக்குள்ள விழும்போது அவனுடைய தலை வந்து இந்த தரையிலேயே அடிக்குது. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா மறுபடியும் இவன் தண்ணிக்குள்ள மூழ்கிற மாதிரி இவனுக்கு தெரியுது. இவனுக்கு ஒண்ணுமே புரியல. அப்போ ஒரு பொண்ணும் மேல இருந்து நீந்தி வரா, வந்து என்ன பண்றானா, நம்ம ஹீரோவுக்கு கிஸ் பண்றா. சோ கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோ கண்மொழிச்சு பாக்குறான். பார்த்தா சுத்தியுமே பார்த்தா ஏதோ பழங்காலத்து வீடு மாதிரி இருக்குது. இவனுக்கும் ஒண்ணுமே புரியல, இவன் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸும் ஒரு மாதிரி இருக்குது. சோ கண்ணாடியில போய் பாக்குறான், பார்த்தா மறண்டு போயிடுறான். என்னன்னா, நம்ம ஹீரோ வந்து இப்போ பொண்ணு மாதிரி இருக்கிறான். யாரா எனக்கு இந்த மாதிரி பொண்ணு மாதிரி மேக்கப் போட்டு விட்டது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போறான். வெளியில பார்த்தா அந்த ஒர்க்கர்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அவங்க நம்ம ஹீரோ பார்த்ததும் அப்படியே தலை வணங்குறாங்க. இவனுக்கு ஒண்ணுமே புரியல, சுத்தியுமே இப்ப புதுசா இருக்கிறதுனால கொஞ்சம் பயப்பட ஆரம்பிக்கிறான். அதனால என்ன பண்றான்னா, அப்படியே அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறான். அவங்களும் அப்படியே துரத்திட்டு வராங்க, ஏன் ஓடுறீங்க, நில்லுங்க நில்லுங்கன்னு. ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோவை வளைச்சு பிடிச்சிடுறாங்க. உடனே ஹீரோவை பாத்தீங்கன்னா, டே யாரா நீங்க, எதுக்குடா நீங்க தூக்கிட்டு வந்தீங்க, பொண்ணு மாதிரி வேஷம் போட்டுட்டு இருக்கீங்களா, ஒருவேளை பொண்ணாவே மாத்திட்டீங்களா அப்படின்னு பாக்குறான். ஐயோ, நான் பொண்ணாவே மாறிட்டேன், ஏன்னா இவங்க ஆபரேஷன் பண்ணி பொண்ணாவே மாத்திட்டாங்க அப்படின்னு கதறும் போதுதான் அங்க சுத்தி முத்தி இருக்கிறவங்களாம், என்னாச்சுங்க இளவரசி, ஏன் அந்த மாதிரி பண்றீங்க அப்படி இப்படின்னு சொல்ல, இவனை அப்படியே சுத்தி முத்தி பாக்குறான். பார்த்தா ஃபுல்லுமே அந்த காலத்துல இருக்கிற இடம் மாதிரி இருக்குது, அதுவும் இளவரசின்னு வேற சொல்றாங்களா, அப்படின்னா நம்ம டைம் டிராவல் பண்ணி வந்துட்டோமா அப்படின்னு பயங்கர சாக்காகிறான். உடனே ஹீரோயினை தூக்கிட்டு மறுபடியும் பேலஸ்க்கு வந்துடுறாங்க. இங்க வந்ததுமே, சரி இதை இவங்களுடைய வழியிலேயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு அங்க வேலை பாக்குற ஒரு பொண்ணு கிட்ட, ஏமா இது எந்த இடம், இது என்ன வருஷம், நான் யாரு அப்படின்னு சும்மா தெரியாத மாதிரியே கேக்குறாங்க. உடனே அவங்களும் பாத்தீங்கன்னா, என்ன இளவரசி எதுவுமே தெரியாத மாதிரி கேக்குறீங்க, இது இன்னுமே 1851 தான் அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் சாக்காகிறா, சரி மேல சொல்லு மேல சொல்லு அப்படின்னதும், ரெண்டு நாளைக்கு முன்னாடி நீங்க இந்த பக்கத்துல இருக்கிற லேக்ல மயங்கி அப்படியே மிதந்து வந்துட்டு இருந்தீங்க, சோ உங்களை காப்பாத்தி ட்ரீட்மெண்ட் கொடுத்து வச்சிருந்தோம், சோ இன்னைக்கு தான் நீங்க கண்முழிச்சிருக்கீங்க, அது போக இன்னும் ரெண்டு நாள்ல உங்களுக்கு கல்யாணம் இருக்கு தெரியுமா, அதையே மறந்துட்டீங்களா அப்படின்னு கேட்க, இதை கேட்ட நம்ம ஹீரோயின் அப்படியே சாக்காகிறா, என்னது கல்யாணமா, சரி ஓகே இது எப்படி நடந்துச்சுன்னு கொஞ்சம் யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நினைச்சு பாக்குறானா, இந்த மாதிரி நம்ம ஹீரோ வந்து அந்த ஸ்விம்மிங் பூலுக்குள்ள குதிச்சான் இல்லையா, அப்போ தலையில அடிபடும் போது இன்னும் கொஞ்சம் தண்ணிக்குள்ள போன மாதிரி உனக்கு தெரிஞ்சது, அது போக ஒரு பொண்ணு வந்து உனக்கு கிஸ் பண்ணா இல்லையா, அப்படின்னா அந்த பொண்ணு தான் இங்க இருக்கிற லேக்குள்ள விழுந்திருக்கணும், அவளுடைய ஆவி என்னுடைய உடம்புக்குள்ள வந்து
நான் இந்த மாதிரி டைம் டிராவல் எப்படியோ பண்ணிட்டேன் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு, சரி நம்ம அந்த லேக் குள்ள போய் குதிச்சா மறுபடியும் நம்ம நம்மளுடைய காலகட்டத்துக்கு போயிடலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றேன்னா, சரிங்க அந்த லேக் எங்க இருக்குது நான் கொஞ்சம் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் ஏமாத்தி அந்த லேக்குக்கு கூட்டிட்டு வரான். கூட்டிட்டு வந்ததுமே பாத்தீங்கன்னா குதிச்சிடுறா கைப்பில்ல அப்படின்னு ஓடி வந்து குதிப்பான் பாருங்க. பார்த்தா இங்க தண்ணியே இல்ல. உடனே அவங்க கிட்ட டே இங்க இருந்த தண்ணி எல்லாம் எங்கடா போச்சுன்ற மாதிரி கேட்டுதான். அதுக்கு அவங்களும் பாத்தீங்கன்னா, இல்லங்க நீங்க தண்ணிக்குள்ள மயங்கி மிதந்து வந்துட்டு இருந்தீங்கல்ல, அதனாலதான் ராணி என்ன ஆர்டர் போட்டாங்கன்னா, இந்த மாதிரி நைட்டோட நைட்டா இங்க எந்த ஒரு தண்ணியும் இருக்க கூடாதுன்னு ஆர்டர் போட்டாங்க. அதனாலதான் எல்லா தண்ணியும் எடுத்துட்டாங்க, ஏன்னா அப்பா தானே வேற யாருக்கும் இந்த மாதிரி நடக்காதுன்னு அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட ஹீரோ நொந்து போயிடறான். அப்ப நான் எப்படா திருப்பி என்னுடைய காலகட்டத்துக்கு போறதுன்னு, சரி ஓகே தண்ணி தான் இதுக்கு ஒரே வழி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றானா, எங்கெல்லாம் தண்ணி இருக்குதோ அங்கெல்லாம் தலையை விட்டு பாக்குறான். அது கிளீன் பண்ண வச்ச தனியா இருந்தாலும் பரவாயில்லன்னு தலையை விட்டு பாக்குறான். இருந்தாலும் பாத்தீங்கன்னா எதுவுமே மாறல. சோ கட் பண்ண அடுத்தது கல்யாணம் பண்ண போற டைம் வருது. சோ நம்ம ஹீரோவை பாத்தீங்கன்னா நல்லா அலங்கரிச்சு கல்யாணம் பண்ற இடத்துக்கும் கூட்டிட்டு வராங்க. இவனுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியாதுல்ல, இருந்தாலும் எப்படியாவது சமாளிச்சாகணும்னு அங்க சொல்லி கொடுக்குற மாதிரி பண்ண, எப்படியோ ஒரு வழியா பாத்தீங்கன்னா கல்யாணமும் முடிஞ்சிருது. சோ கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் நைட்டும் ஸ்டார்ட் ஆகுது. இங்க நம்ம ஹீரோ பதற்றத்துல இருக்கா, இப்போ எப்படி தப்பிக்கிறதுன்னு யோசித்துட்டு என்ன பண்றானா, அந்த ராஜாவுக்கு, அதான் நம்ம ஹீரோவை கல்யாணம் பண்ண ராஜாவுக்கு சரக்கு ஊத்தி கொடுத்து, இதை குடிங்க நிறைய குடிங்க அப்பதான் எனக்கு பிடிக்கும்ன்ற மாதிரி போய் சொல்ல, அவரும் பாத்தீங்கன்னா நிறைய ஆல்கஹால் குடிக்கிறாரு அதனால அப்படியே தூங்கிடுறாரு. இவனும் பாத்தீங்கன்னா நல்ல வேலை தப்பிச்சிட்டோண்டா அப்படின்னு இவனும் லைட்டா குடிச்சிட்டு அப்படியே தூங்கிடுறான். சோ கட் பண்ண அடுத்த நாள் காலையில ஆகுது. நம்ம ஹீரோ இன்னுமே ஹேங்கோவர்ல தான் இருக்கிறான். உடனே ஏதாவது சாப்பிட கொண்டு வாங்கடா அப்படின்னு சொல்ல, இந்த அரண்மனையிலேயே பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான செஃப் இருப்பாரு, அவரு நம்ம ஹீரோக்காக சமைச்சு கொடுக்குறாரு. அதை வாயில வச்ச உடனே நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா துப்பிடுறான், யாரா அதை சமைச்சது இவ்வளவு கேவலமா, இந்த பீஸா பர்கர்லாம் இருக்காதா, சரி இது 1851 தானே, அந்த காலத்துல KFC தாத்தா எங்க பிறந்திருப்பாரு, சரி ஓகே இப்ப ஒன்னும் பிரச்சனை இல்ல நான் சொல்றபடி சமைச்சு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க, அந்த செஃப்புக்கும் பாத்தீங்கன்னா ஹீரோ சொல்றது ஒண்ணுமே புரியல. இருந்தாலும் சரி ஓகே அவர் சொல்றாரு நம்ம சமைக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ற விதத்தெல்லாம் அப்படியே சமைக்கிறாரு. இதை நம்ம ஹீரோ கிட்ட கொண்டு வந்தா ஹீரோக்கு பாத்தீங்கன்னா எதுவுமே சுத்தமா பிடிக்கல. ஒரு இதுல உப்பு இல்ல, ஒரு இதுல காரம் இல்ல, ஒரு இது கசப்பா இருக்குது அப்படின்னு குறை சொல்லிட்டே இருக்கிறான். இந்த செஃப் பாத்தீங்கன்னா பயங்கர கோமாகிறாரு, என்னங்க நீங்க நான் சமைக்கிறது எதுவுமே நல்லா இல்லன்னு சொல்றீங்க, நான் தான் இந்த இடத்துலயே ஒரு மிகப்பெரிய செஃப் தெரியுமா, ஆனா நான் சமைக்கிறதையே உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க தான் சமைச்சாகணும் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டதுமே ஆமால நம்மளும் ஒரு மிகப்பெரிய செஃப் தானே அப்படின்னு நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா கிச்சனுக்கு வந்து சமைக்க ஆரம்பிக்கிறான். சுத்தி இருக்கிற எல்லாருமே பயப்படுறாங்க, ஏன்னா இந்த இளவரசி வந்து இதுக்கு முன்னாடி சமைச்சதே இல்ல போல, அப்புறம் எப்படி இவங்க சமைக்க போறாங்க, ஐயோ கையை கீழே வெட்டிட போறாங்க அப்படின்னு பாத்துட்டு இருக்க, நம்ம ஹீரோ சமைக்க ஆரம்பிப்பான் பாருங்க, எல்லாருமே மிரண்டு போயிடுறாங்க. அப்புறமா சமைச்செல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் பாக்குறதுக்கே ரொம்பவே சூப்பரா இருக்குது. சோ நம்ம ஹீரோயினும் நல்லா சூப்பரா சாப்பிட்டு முடிச்சிடறாங்க. ஆனா இந்த செஃப் மட்டும் இதை பார்த்துட்டு, இதெல்லாம் பாக்குறதுக்கு மட்டும்தான் நல்லா இருக்கும், வாயில வச்சா நல்லாவே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து வாயில வச்சு பாக்குறான். இவ்வளோ டேஸ்டான சாப்பாடை என்னுடைய வாழ்க்கையிலே சாப்பிட்டது இல்லை அப்படின்னு மிரண்டு போயிடுறான். இருந்தாலும் இவனுக்கு போட்டியா இப்போ இந்த இளவரசி வந்துட்டாங்கல்ல அதான் நம்ம ஹீரோ, அதனால ஹீரோ மேலே கொஞ்சம் பொறாமப்பட ஆரம்பிக்கிறான். கட் பண்ணால் இந்த சைடு நம்ம ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா வருது. என்ன ஐடியானா, இந்த மாதிரி நம்ம ராணிக்கு சமைச்சு கொடுக்கலாம், ஸோ அது மூலமா ராணிக்கிட்ட ஒரு நல்ல பேர் கிடைக்கும், அப்புறமா நம்ம அவங்க கிட்ட இந்த லேக்கை ஃபில் பண்ண சொல்லலாம், அப்படி அந்த லேக்கில் மட்டும் தண்ணி வந்துருச்சுன்னா நம்ம நம்மளுடைய காலகட்டத்துக்கு போயிடலாம் அப்படின்னு ஒரு பிளான் போட்டு கிச்சனுக்கு வரான். ஆனால் கிச்சனில் இருக்கிற அந்த செஃப்பை பார்த்தீங்கன்னா, நீங்களாம் சமைக்கக்கூடாது, நீங்க சரி வாங்க போதி பாத்துரலாம், யார் ஜெயிக்கிறான்னு பாத்துடலாம்னு சொல்ல, ரெண்டு பேருக்கும் நடுவில் பாத்தீங்கன்னா போட்டி ஸ்டார்ட் ஆகுது. இங்க இவன பாத்தீங்கன்னா பயங்கர வேகமா சமைக்க ஆரம்பிக்கிறான். ஆனா நம்ம ஹீரோ தான் பயங்கரமான ஆளாச்சு, அவனும் பாத்தீங்கன்னா பயங்கர ஸ்பீடா சமைக்க ஆரம்பிக்கிறான்.
கடைசியில பாத்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஹீரோ தான் சீக்கிரமா சமைச்சு முடிச்சு அந்த பெல் அடிச்சிடறான். இருந்தாலும் அந்த செஃப பாத்தீங்கன்னா வேகமா சமைக்கிறதுலாம் முக்கியம் கிடையாது, எது டேஸ்டா இருக்குன்றதுதான் முக்கியம். சோ என்னுடைய சாப்பாடு தான் டேஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்ல, சரிப்பா தம்பி அதையும் செக் பண்ணி பாத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காமனா ஒருத்தனை கூப்பிட்டு இந்த ரெண்டு பேரும் சமைச்சதையும் டேஸ்ட் பண்ணி பார்க்க சொல்றாங்க. அதே மாதிரி அவனும் வந்து டேஸ்ட் பண்ணி பாக்குறான் ரெண்டு இதையும். அதுல ஹீரோயின் இதுதான் சூப்பரா இருக்குன்ற மாதிரி சொல்லிடுறான். சோ நம்ம ஹீரோயின் ஜெயிச்சிடறாங்க. அதனால போடா போடா இனிமேல் நான் தான் ராணிக்கு சமைக்க போறேன், நீ குறுக்க வரக்கூடாது சரியா அப்படின்ற மாதிரி ஒரு ரூல்ஸையும் போடுறாங்க. அதுபடி ராணி எந்தெந்த சாப்பாடெல்லாம் சாப்பிடுறாங்கன்றதையும் நோட் பண்ணி வச்சுக்கிறான். அதுவும் ராணிக்கு பாத்தீங்கன்னா ஏதோ பல்வலி இருக்குது போல, அதனால சாப்டா இருக்கிறது தான் நிறைய சாப்பிடுறாங்க போல. உடனே ஹீரோ என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அந்த உருளைக்கிழங்க வச்சு ஒரு சூப்பரான டிஷ் ரெடி பண்றாங்க. அப்புறமா பாக்குறதுக்கே அவ்வளவு சூப்பரா இருக்குது. அது போக டெக்கரேஷனுக்காக மேல சின்ன பூவெல்லாம் வைக்கிறாங்க. சோ எல்லாம் ரெடி ஆனதுக்கு அப்புறம் அத ராணி கிட்டயும் வந்து கொடுக்க, ராணியும் இதை பாக்குறாங்க, அவ்வளவு சூப்பரா இருக்குது. ஆனா டேஸ்ட் பண்ணி பார்த்தா அந்த அளவுக்கு இல்ல போல. என்னன்னு பார்த்தா இந்த சாப்பாடு வந்து கூலா மாறிடுச்சு. ஏன்னா அந்த காலகட்டத்துல எல்லாம் ஹாட் பாக்ஸ் எல்லாம் இருக்காது இல்லையா. சோ அதனால இந்த டெம்பரேச்சர் காரணமா இப்படி மாறிடுச்சு. சோ இத நம்ம ஹீரோ பார்த்துட்டு ஐயோ சொதப்பிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சோகமா அந்த இடத்துல இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். அதுவும் பாத்தீங்கன்னா ஹீரோவை இதுல வச்சு தூக்கிட்டு தான் போவாங்க. இதை பார்த்ததுமே உனக்கு ஒரு ஐடியா வருது. சோ என்ன ஐடியான்னு பாத்தீங்கன்னா அந்த தூக்கிட்டு போறதையே ஒரு ஹாட் பாக்ஸ் மாதிரி ரெடி பண்றான். அதை நம்ம ஹீரோ சொல்ல சொல்ல அந்த காலத்து இன்ஜினியர்லாம் அதை சூப்பரா ரெடி பண்றாங்க. சோ அதுக்கப்புறம் என்ன விதவிதமான புது புது டிஷ் எல்லாம் நம்ம ஹீரோ ரெடி பண்ண, அதை இதுக்குள்ள வச்சு அந்த ராணிக்கு அனுப்பி விட, அவங்களும் சூப்பரா சாப்பிட்டு எல்லாத்தையுமே காலி பண்ணிடுறாங்க. இதனால ராணி கிட்ட ஒரு நல்ல பேரு நம்ம ஹீரோ வாங்கிட்டான். சொல்ல போனா நம்ம ஹீரோ வந்து அந்த ராணியுடைய மருமகள் தானே. இப்படியே நாட்கள் போகுது. ஒரு நாள் இந்த நாட்டோடைய இளவரசர் பாத்தீங்கன்னா ஒரு விருந்து வைக்கிறாரு. அந்த விருந்துக்கு பக்கத்துல இருக்கிற எல்லா ராஜாக்களும் நிறைய பெரிய பெரிய ஆட்களும் வந்து அட்டெண்ட் பண்றாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல விருந்தும் ஸ்டார்ட் ஆக போகுது. ஆனா பிரச்சனை என்னன்னா இன்னுமே எதுவுமே ரெடி ஆகல. என்னன்னு பார்த்தா அந்த செஃப் இருக்கான்ல அவனுக்கு உடம்பு சரியில்லை போல. இது தெரிஞ்சதுமே நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா வேகமா கிச்சனுக்கு வந்துடுறான். வந்து பார்த்தா அங்க வேலைக்கே கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. அது போக சமைக்கிறதுக்கும் கொஞ்சமான காய்கறிகள் தான் இருக்குது. சரி ஓகே இதை வச்சே சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டிஷ்ஷா என்ன ரெடி பண்ற பாத்தீங்கன்னா இந்த ஸ்பிரிங் பொட்டேட்டோ தான் ரெடி பண்றான். அந்த காலத்துல இதெல்லாம் பாத்துக்க மாட்டாங்க இல்லையா. சோ அதனால ரொம்பவே சிம்பிளா சூப்பரா ரெடி பண்றான். அதை கொண்டு வந்து எல்லாரும் இந்த ராஜ விருந்துல வைக்க எல்லாருமே இதை பார்த்துட்டு என்னடா இது நம்ம ராஜ விருந்துக்கு வந்திருக்கோம் ஆனா இவர் நம்மளை ஒழுங்கா கவனிக்கிறாரான்னு பாரு ஏதோ ஒரு கர்மத்தை வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து சாப்பிட்டு பாக்குறாங்க. மறந்து போறாங்க அவ்வளவு சூப்பரா இருக்குது. அதே டைம்ல இந்த நம்ம ஹீரோயின் ரெண்டாவது டிஷ்ஷா என்ன ரெடி பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா பர்கர் ரெடி பண்றாங்க. அதுவும் அங்க இந்த மீட் எல்லாம் இல்லாததுனால வெஜ் பர்கர் ரெடி பண்றாங்க. அதுக்கும் இவங்க என்ன பேர் வைக்கிறாங்கன்னா அதையும் இங்க இருக்கிற விருந்துல வந்து எல்லாருமே பரிமாற அவங்களும் பாத்தீங்கன்னா இதை ரொம்பவே சந்தோஷமா சாப்பிடுறாங்க. ஸோ கடைசி டிஷ்ஷாக நம்ம ஹீரோயின் டெசர்ட் ரெடி பண்ணுறாங்க. ஒரு ஜெல்லி மாதிரி ரொம்பவே சூப்பராக ரெடி பண்ணுறாங்க. அப்படி ரெடி பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்டிக்கில் பார்த்தீங்கன்னா சூப்பரான வேர்ட்ஸ் எல்லாம் எழுதி விடுறாங்க. இந்த மாதிரி நீங்கள் அதிர்ஷ்டசாலி, உங்களுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அப்படி இப்படின்னு எழுதி விட இதெல்லாம் அங்கே இருக்கிறவங்க சாப்பிட்டுட்டு இப்போ தான் எங்களுக்கு பெர்ஃபெக்டான ஃபீல் கொடுக்குது, இந்த மாதிரி விருந்தெல்லாம் எங்கள் வாழ்க்கையிலே சாப்பிட்டது கிடையாது அப்படின்னு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுலேயும் அந்த குச்சியில் வர நம்ம ஹீரோயின் நிறைய எழுதிட்டு இருந்தாங்கல்ல அதனால ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகுறாங்க. இதனால இந்த ராணிக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எல்லாருமே வந்து பாராட்டிட்டு போனதுனால நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு விட்டு அதான் ஹீரோவை கூப்பிட்டு விட்டு இந்த மாதிரி இன்னைக்கு நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன், எல்லாமே உன்னால தான், ஸோ நீ இப்போ என்ன கேட்குறியோ அதை நான் நிறைவேற்றுவேன் அப்படின்னு கேட்டதும் நம்ம ஹீரோயின் யோசிக்காம அந்த லேக்கில் வந்து தண்ணி வரணும் அதை நீங்க ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்ல அந்த ராணியும் பாத்தீங்கன்னா அதுக்கு ஆர்டர் போட்டுறாங்க. இந்த ஹீரோக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ஐ ஜாலியா நான் வீட்டுக்கு போக போறேன்னு. ஆனா என்ன பிரச்சனைனா அந்த காலத்துல இந்த மோட்டார் எல்லாம் கிடையாது இல்லையா, சோ கையால தான் வந்து மோந்து மோந்து தண்ணியை ஊத்திட்டு இருக்காங்க. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, இப்படி எல்லாம் நிரப்புனா பல வருஷம் ஆயிருமே அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு ஐடியா கொடுக்குறான். இந்த மாதிரினா இந்த பக்கெட் எல்லாம் பாஸ் பண்ணி வேக வேகமா தண்ணியை வந்து ஊத்துற மாதிரி அதுவும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாகவும் இருக்குது, தண்ணியும் கொஞ்சம் கொஞ்சம் வேக வேகமாக நிரம்ப ஆரம்பிக்குது. ஸோ நாட்கள் போகுது, தண்ணி கொஞ்சம் வந்துருச்சு. நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா எப்போ நிறையுன்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். அதே டைமில் பார்த்தீங்கன்னா மழையும் பெய்ய ஆரம்பிக்குது. அவ்வளோதான் நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், பயங்கரமாக டான்ஸ்லாம் ஆடுறான்.
இப்படியே கடைசியா ஒரு வழியா பாத்தீங்கன்னா அந்த லேக்ல தண்ணியும் ஃபில் ஆகிருது. சோ வேகமா வந்து சந்தோஷத்துல தண்ணிக்குள்ள குதிக்கிறான், அப்படியே மூழ்கி போக ஆரம்பிக்கிறான். டக்குன்னு பாத்தீங்கன்னா இப்போ பிரசன்ல கண்முழிக்கிறான். கண்முழிச்சு பார்த்தா ரெண்டு போலீஸ் ஆபீசர் இவனுடைய பாதுகாப்புக்காக உட்கார்ந்துட்டு இருக்காங்க. சோ லைட்டா அவங்களுடைய போன் எடுக்கலாம்னு பாக்குறான், அவங்க முழிச்சிடுறாங்க. சோ நம்ம ஹீரோவும் மறுபடியும் தப்பிக்கணும்டான்னு சொல்லி வேகமா ஓட அவங்களும் நம்ம ஹீரோவை துரத்த ஆரம்பிக்க ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு சைடும் பிளாக் பண்ணிடுறாங்க. இருந்தாலும் மேல இருந்து கீழே குதிச்சு மறுபடியும் ஓட ஆரம்பிக்கிறான். அப்படி வேக வேகமா ஓடி எங்க வரான்னு பாத்தீங்கன்னா லைப்ரரிக்கு தான் வரான். லைப்ரரிக்கு வந்து இவன் ஒரு இளவரசியோட உடம்புக்குள்ள தானே போயிருப்பான். சோ அவங்களுடைய போட்டோவை பாக்குறான். அதுல பாத்தீங்கன்னா அந்த இளவரசியை பத்தி புகழ்ந்து புகழ்ந்து போட்டிருக்காங்க. இந்த மாதிரி அவங்க சமய சமைப்பாங்க, நிறைய நிறைய விஷயம் எல்லாம் கண்டுபிடிச்சாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் போட்டிருக்காங்க. ஏன்னா அந்த தண்ணியை எல்லாம் பாஸ் பண்ணி வந்து ஊத்த சொல்லி இருப்பான்ல, அதையும் எல்லாம் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இதெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறான். நல்ல வேலை நம்ம ஹிஸ்டரியிலயும் வந்துட்டோன்னு. அதே டைம்ல போலீஸ் ஆபீசரும் அங்க வந்துடுறாங்க. சோ மறுபடியும் ஓடலாம் ட்ரை பண்றான். இருந்தாலும் இவனை பிடிச்சி நீங்க எதுக்கு ஓடுறீங்க, நாங்க உங்களை அரெஸ்ட் பண்ண போறதெல்லாம் கிடையாது, நீங்க இந்த ஊழல் பண்ணவனை மாட்டி விட்டீங்கல்ல, அதனாலதான் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோக்கும் தெரிய வருது, அதாவது இந்த பாஸ்ட்ல மாறினதுனால இங்க பிரசன்ட்லயும் பாத்தீங்கன்னா லைட்டா மாறி இருக்குது. என்ன மாறி இருக்குன்னா இவன் வேலை பாக்குற இடத்துலயே இன்னொருத்தனும் இருப்பான். அவன் பாத்தீங்கன்னா ரொம்ப பொறாம பிடிச்சவன். அவன் தான் அந்த ஹையர் ஆபீசர் சாப்பிடுற சாப்பாடுலயும் இந்த மீன் பிடிக்கிற கொக்கிய வைக்க சொல்லியிருந்திருப்பான். இப்படி இருக்காம நிறைய ஊழலும் பண்ணிருப்பான். சோ அவன் பண்ண ஊழல வந்து நம்ம ஹீரோ சொல்லியிருந்திருப்பான். சோ அதனால அவனை அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. இப்படி பாஸ்ட்ல மாத்தினதுனால இங்க ஹீரோக்கு சாதகமா பிரசன்ட்லயும் மாறி இருக்குது. அதுவும் எப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க நம்ம ஹீரோ ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருப்பான். சோ கடைசியா நம்ம ஹீரோ ஒரு இடத்துல நின்னுக்கிட்டு பாஸ்ட்ல சின்னதா மாத்தினாலுமே பிரசன்ட்ல பயங்கரமா மாறி இருக்குது, ஓ இதுதான் பட்டர்ஃபிளை எஃபெக்டா அப்படின்னு நினைச்சு பாக்குறான். அதோட இந்த படத்தையும் சூப்பரா முடிக்கிறாங்க. சோ சமையா இருந்துச்சு இல்ல, எத்தனை பேருக்கு பிடிச்சிருந்துச்சு? மேக்சிமம் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும். சோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ண மறந்துடாதீங்க. அது போக இனிமே நீங்க நம்ம ஃபேமிலியில வந்து ஜாயின் பண்ணலனா மறக்காம ஜாயின் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க. இன்ஸ்டா ஐடியா ஃபாலோ பண்ணாதவங்களாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பேரு மிஸ்டர் ஐசோர் ஃபேமிலி. சேஃபா இருங்க, உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபா பாத்துக்கோங்க.